இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மாதமாக நம்மளும் திருப்பி வந்து வெளியே போங்க, வெளியே போ, வெளியே போடி, வெளியே போடான்னு சொல்லிட்டு பல டைலாக்லாம் வச்சோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாக்கியா சொன்ன மாதிரியே காமிக்கல. என்னங்க தானே, என்னத்தை பண்ணுறது, இப்போ சொல்லுங்க தானே என்ன பண்ணுறது அப்படின்னே பேசிட்டு இருந்தாங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்கள பற்றி தவறாக பேசி கேள்வி கேட்கும்பொழுது செடியனை வந்து அடிக்க போகிறாரா, கோபி ஓவர் பேச்சு பேசி தெரியும், கோபி ஒழுங்கினத்து உச்சங்கட்டம், அவர் இவங்களை பார்த்து கேள்வி கேட்கும்போது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக பாக்கியாவே வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவு எடுத்து என்ன வெளியே போங்க, இந்த வீட்டை விட்டு உடனே வெளில போங்க அப்படின்ட்டாங்க. இப்ப வெளில போங்கன்னு கத்துனதுனால கண்டிப்பா ஈஸ்வர் வந்து கொந்தளிச்சு, என் பிள்ளைய வெளில போசுறதுக்கு யார் நீ அப்படின்னா, உன் பிள்ளை வெளில போசுறது என்ன, வெளில போசலாம என்ன பண்றது, என்ன தப்பா பேசுறாரு எல்லாம் பண்றாரு, அடுத்தவங்களாம் செடியனோ எளியலோ பார்த்தா அடிச்சிருவாங்க பரவாயில்ல உங்களுக்கு, அது உங்க பையன் வந்து அவங்க பையன் கிட்ட பசங்கிட்டே அடிவானா உங்களுக்கு பரவாயில்லையாத்த, இவ்வளவு கேவலமா பேசுற ஒருத்தர் இந்த வீட்டில் வச்சுக்க முடியாது, அவர் வெளில போட்டும் அவர் அதுக்கு மேல நீங்க இதுக்கு மேல இவ்வளவு பேசுற ஒருத்தர் நீங்க தான் வச்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நாங்களும் போயிட்டே இருக்கேன் வீட்டை விட்டு வெளில அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இப்பயும் மீறி இவ்வளவு கோபமா பேசுறதுக்கு அப்புறமும் வந்து ஈஸ்வரி வந்து பேசினாங்கிறதுக்காக பாக்கியா சரி கோபி ஒரு வாரமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா அது பாக்கியா தனக்கு தானே தலையில மண்ணெல்லி போட்டுக்கிறது 100வது தடவையா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது, பாக்கியாவோட தைரியமா பேசினதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மாசமாவது நம்மளும் திருப்பி வந்து வெளியே போ